சேர்ந்தாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நட்சத்திர ஜெனி தமிழ்ல. அவங்க நட்சத்திரா பேசுறான். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போற பாத்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டான, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி கேரட் பாயசம் பார்த்து பார்க்க போறோம். வாங்க வீட்டுல போகலாம். உங்க குழந்தைங்களுக்கு கேரட் பிடிக்காதா? அப்ப இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்க எப்படி விரும்பி அந்த கேரட்டை சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு கீ வேணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கரும்பு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் தேங்காய் வேணும், கேரட் 1 கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கேரட்டை பீல் பண்ணி கட் பண்ணி 3 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. கரும்பு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச கேரட்டை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவும் ஏலக்காவும் அரைச்சி கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி அரைச்சி வச்ச கேரட்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு காய்ச்சி இருக்கிற வெள்ளத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுருங்க. லாஸ்டில் 3-4 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட டேஸ்டியான கேரட் பாயசம் ரெடி. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம்.